வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருக்கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 20/11/2021. இன்றைக்கு மேல் நோக்கு நாள். நவம்பர் மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்கு பிரதமை ரோஹிணி முழுவதும் இருக்கிறது. அவருதையும் உடல் நாளாக இருக்கிறது. ஸ்ரீ பஞ்சராத்திர ஜெயந்தி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம் இத்தலங்களிலே ஸ்ரீ முருகப்பெருமான் தீர்த்தவாரி, திருநள்ளாறு சனி பகவான் ஆராதனை, திருப்பான் ஆழ்வார் சுவாமிகள் திருநட்சத்திரம். இன்றைக்கு பிறந்தநாள் கடன் மனைவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மன்னார் கடன் மனைவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிந்தனை, அறிவு குறைவான இடத்தில் அமைதி இருக்காது. அறிவு குறைவான இடத்தில் அமைதி இருக்காது. நல்ல நேரம் காலை 7:45-8:45 மாலை 4:45-5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45-11:45, மாலை 9:30-10:30. சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9:00-10:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமி யாருக்குன்னா விசாக நட்சத்திரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, துலாத்திலே செவ்வாய் பகவான், விருச்சிகத்திலே சூரியன் புதன் கேது பகவான், தனுசு ராசியிலே சுக்கர பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, அன்பு கூடும், பாசம் கூடும், அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. ஆடை ஆபரச்சரிக்கை சிறப்பாக அமையும். தகவல்கள் தனவர் கூட்டம். போக்குவரத்திலே கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, வேகமாக செயல்படுவீர்கள், தவறில்லை. சற்று வேகத்துடன் செயல்படுங்கள், வேகத்துடன் செயல்படுங்கள், காரியங்கள் சிறப்பாக இருக்கும். எந்த காரியத்தையும் நிதானமாக யோசித்து செயல்படுத்துங்கள், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாணகம் சிறப்பாக இருக்கிறது. புதிய சொத்து ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான மிதன வாசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். இருந்தாலும் இழந்த பதிகளை மீண்டும் பெறலாம். காரி வெற்றி கைகூடும். எடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான கடகம் ராசினிகளே, பொறுமை மிக மிக அவசியம். எந்த காரியத்தையும் அற்புதமாக செய்வீர்கள், அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள். உற்றார் பெற்றார் சுற்றுத்தர் வழியிலே மனக்கசப்புகள் மாறப்போகிறது, தீரப்போகிறது. நட்பு வழியிலே கவனம் தேவை. இருந்தாலும் புதிய நட்பில் பல காரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, மேன்மைகள் பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கைகூடும். எடுத்த காரத்தை சிறப்பாக செயல்படுத்துவீர்கள். விளைவு தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். பழைய நட்புகளை புதுப்பித்துக் கொள்ளலாம். பாக்கியில் வசூலாகும், கடந்துளை குறைய காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆண்பான கணி ராசினிகளே, தொழில் விருத்தி, வியாபார விருத்தி சிறப்பாக இருக்கும். சிறு தானியம், நவத்தானியம், அரிசினை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஏற்றுமை இருக்குமதி சிறப்பான லாதி கொடு காத்திருக்கிறது. கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். சந்திப்புகளில் கவனம் தேவை. ஆண்பான துள்ள ராசினிகளே, அனுகூலமான சொல்ல வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, விருப்பங்கள் நிறைவேறும். கடித போக்குவரத்து, தொலைபேசி போக்குவரத்தால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். ஆன்லைன் வியாபாரத்தில் ஒரு சிக்கல் ஏற்படலாம். விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. வெளியூர் தகவல்கள் சாத்தியம் ஆகும். அன்பான விருச்சிக ராசினிகளே, உடல் அசதி கூடும், சரி செய்து கொள்ளலாம். மன அசதி வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள், மனச்சோறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இயல் இசை நாடகத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்டும். டிவி சின்ன திருமணத்தில் கலைஞர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அன்பான தனுசு ராசினிகளை, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும், காரி வெட்டி கை கூடும். காலை பொழுதை விட மாலை பொழுதிலே வருமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வாண்டி வாகனத்திலே விழிப்போடு செயல்பட வேண்டும். போக்குவரத்து விதிகளை மைத்து நடந்து கொள்ளுங்கள். வாகன பராமரி செலவுகள் கூடத்தான் செய்யும். தங்க விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மகர ராசினிகளே, ஆக்கமும் ஊக்கமும் கூட காத்திருக்கிறது. தகவல்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர், ஷேர் மார்க்கெட் செய்வோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். ஏஜென்சி நடத்துவோர் புதிய சந்திப்புகள் மூலம் புதிய சிக்கல்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விழிப்போடு செயல்பட வேண்டும். தீர்த்த யாத்திரை, ஆன்மீக யாத்திரை சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கும்ப ராசினிகளில் நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கைகூடும். உடலத்தில் கவனம் தேவை. வாக்கினால் பட்ட கடனுக்காக ஒரு சில பிரச்சனையும் மேற்கொள்ளலாம். வாக்கினை கொடுக்க வேண்டாம். கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவதற்கு சில ஏற்படலாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது. தங்க விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனம் ராசினிகளே, தொலைகள் ஒரு சிலருக்கு வந்தால் கூட தொல்லை இல்லை என்று மாற்றிக்கொள்வீர்கள். சோதனைகளை சாணைகளாக மாற்றிக்கொள்வீர்கள். அடுத்த பிரச்சனை திரையிட வேண்டாம். உங்கள் வேலை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். தங்க விலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் சிறப்பான முன்னும் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும்
முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோரசன் கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலோ அலுவலகத்திலோ பிளாஸ்டிக் மாவிலைகள் கட்டக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.